இயேசு ஜீவிக்கிறார். ஏஜி சபை வழங்கும் சத்திய வசனங்கள். ஏசப்பா, இந்த அருமையான நல்ல இந்த கால வேலைக்காகவுமே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீ நல்லவர் கத்தாவே, நல்லவர் 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 கத்தாவே. ஏசப்பா, இந்த வேலையில் கூட கத்தாவே ஆண்டவரே, ஸ்தோத்திரம், உம்மை நோக்கி கூப்பிடுகிற எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரே, எங்கள் மத்தியிலே நீங்கள் உலாவுகிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியிலே நீங்கள் அசை வாடுகிறதுக்காக ஸ்தோத்திரம் கத்தாவே. என்ன நாமத்தினாலே ரெண்டு மூணு பேர் எங்கே கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்று சொன்னவர், வாக்கு மாறாதவராய் எங்கள் மத்தியிலே நீங்கள் இருக்கிறதுக்காக உமை நன்றியோடு துதிக்கிற கத்தாவே. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் இந்த இடத்துல ஆண்டவரே நிறைவாய் காணப்பட வேண்டுமாய் செபிக்கிறோம். ஹாலேலூயா, ஹாலேலூயா. பாடல்கள் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும், ஆராதனைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும், செய்தி நேரத்தை ஆசீர்வதித்து தாரும். எங்களோடு நீங்கள் பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உம்முடைய பிரசன்னத்தினால நிரப்பி நீங்கள் அனுப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளா, இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய மத்தியில் இருக்கிறார். ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தி உற்சாகமாய் நாம் சில பாடல்களை நாம் பாடி நாம் ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். முதலாவதாக கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. இன்றைக்கு களி கூர்ந்து ஆண்டவரை பாடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஆமென். கர்த்த சொல்ல வாக்கு தத்த சொல்லி வாகில்வோ, கலி கூறுவோ, கலி கூறுவோ, கவலைகள் மறந்து கலி கூறுவோ. பாடி மகிழ்ந்திருப்போ, கர்த்த சமூகத்து கலி கூறுவோ. கைகட்டி பாடி மகிழ்ந்திருப்போ, கர்த்த சமூகத்தில் கலி கூறுவோ. தத்தம் சொல்லி மகிழ்வோம், கலி கூறுவோம், கலி கூறுவோம், கவலைகள் மறந்து கலி கூறுவோம். கைகட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், தத்த சமூகத்தில் கலி கூறுவோம். கைகட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், தத்த சமூகத்தில் கலி கூறுவோம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும், நம் ஜீவன் நாட்டு
நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் நம் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கூறுவோம் தலி கூறுவோம் வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம் தலி கூறுவோம் தலி கூறுவோம் கவலைகள் மறந்து தலி கூறுவோம் கைகட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்த சமூகத்தில் பலி கூறுவோம் கைகட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்த சமூகத்தில் பலி கூறுவோம் கர்த்த நல்லவர் அவருடைய கிருபை என்றும் உள்ளது இந்த நாளிலேயும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை ஆராதிப்பது நமக்கு கிடைத்த ஒரு பாக்கியம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் விடுதலையோடு நாம் ஆராதிக்கும் பொழுது அநேகரை கர்த்தர் விடுதலையாக்குகிறார் கர்த்தர் அநேகருக்கு ஒரு விடுதலை தருகிறார் ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும் இன்றைக்கும் இப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம் பண்ருட்டியிலேருந்து நம்ம மத்தியில் பியூலாவுடைய அம்மா வந்திருக்கிறாங்க மிஸ்ஸஸ் ராபர்ட்ஸ் அவர்கள் நம்ம மத்தியில் வந்திருக்கிறது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய வார்த்தையை அவர் பகிர்ந்து நமக்கு பகிர்ந்து கொடுப்பார் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் சந்தோஷம் சமாதானம் சுகம் விடுதலை அப்படின்னு சொல்லும்பொழுதே எல்லாருடைய இருதயத்திலும் ஒரு நம்மை அறியாத ஒரு சந்தோஷம் வருகிறது ஆனால் நாம் கேட்கிறதெல்லாம் வியாதி தரித்திரம் கடன் மரணம் திகில் பயம் அதே அந்த வார்த்தைகளை தான் இப்பொழுது நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் ஆனால் தேவ ஆவியானவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மை எல்லாம் படைத்து நம்மை வழி நடத்தி கொண்டு வருகிற ஆண்டவர் சொல்லுகிறார் ஏசாயாவின் புத்தகம் 57:18 அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன் அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களில் துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன் தூரமாக இருக்கிறவர்களுக்கும் சமீபமாக இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன் அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கரங்களை அல்லேலூயா சொல்லுவோமா ஹாலேலூயா கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் தேவன் சொல்லுகிற வார்த்தை நான் அவர்களை குணமாக்குகிற தேவன் நான் அவர்களுக்கு சுகம் கொடுக்கிற தேவன் அவர்களை சந்தோஷிப்பிக்கிற தேவன் என்று வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்லுகிறார் அவர் உண்மை உள்ளவர் அவர் மாறாதவர் அவர் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் நமக்கு உதவி செய்ய நம் அருகில் வந்திருக்கிறார் அப்படிப்பட்ட தேவன் தான் இப்படிப்பட்ட வல்லமை உள்ள வார்த்தையை சொல்லுகிறார் காரணம் ஏசாயா 57:16 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது நான் எப்பொழுதும் வழக்காட மாட்டேன் நான் என்றென்றைக்கும் கோபமாய் இருப்பதும் இல்லை ஏனென்றால் ஆவியுமாகிய நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்கள் என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நாம் சோர்ந்து போவோம் என்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார் மனுஷனுடைய சோர்வுகளை பலவீனங்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறபடியினால ஆண்டவர் உதவி செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் இந்த நாளில கூட நாம் ஒரு சில வேதத்திலிருந்து நபர்கள் எப்படியெல்லாம் அவங்க வியாதியில மரணத்துல பயத்துல சிக்கி கிடந்தார்கள் அவர்களை தேவன் எப்படி விடுவித்தார் என்பது குறித்து நாம் பார்க்க போகிறோம் இன்றைய நாளில் கூட யாரெல்லாம் மரணத்திலோ வியாதியிலோ பய பிடிக்கப்பட்டிருக்கிறீங்களோ உங்களுக்கு எல்லாம் ஒரு விடுதலையை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார் முதலாவதாக மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 5:25-34 வரைக்கும் வாசியுங்கள் அப்பொழுது 12 பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழிந்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது போதும் அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு யார் அவள் 12 பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அவள் எப்படி இருந்தாலும் அநேக வைத்தியர்களால் அநேக டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டு வருத்தப்பட்டு மிகவும் வருத்தப்பட்டு என்று வேதம் சொல்லுகிறது மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழிந்தோம்
கையில் வைத்திருக்கிற எல்லா பணம் வைத்திருக்கிற சொத்து எல்லாம் செலவழிந்தும் சற்றாகிலும் குணம் அடையவில்லை. எவ்வளோ ஒரு வேதனையான காரியம் பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்லை அப்படின்னு சொன்னால் கூட இன்னைக்கு நம்ம சந்தோஷப்படுவோம். ஆனால் சற்றாகிலும் குணம் அடையாமல் அதிக வருத்தப்படுகிற போது, அப்போ சற்றாகிலும் குணம் அடையாமல் அதிக வருத்தமாக இருக்கிற அந்த ஸ்திரீ அந்த சமயத்தில் ஒரு காரியத்தை கேள்விப்படுகிறாள். இன்றைக்கு கூட ஒருவேளை வியாதியிலோ அல்லது அநேக டாக்டரிடம் போயிட்டு இன்னும் சற்றாகில குணமடையலன்னு இதே சூழ்நிலையில் யாராவது இருப்பீங்கன்னா இன்றைக்கு உங்களுக்கு ஒரு காரியம் நீங்கள் கேள்விப்படுறீங்க. அன்றைக்கு அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஒரு காரியத்தை கேள்விப்பட்டால் என்ன காரியம்? 27வது வசனம் சொல்லுகிறது, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு. இயேசுவை குறித்து அவள் கேள்விப்பட்டாள். இயேசு கிறிஸ்து அவரை குறித்து அவள் கேள்விப்பட்டாள். அந்த நாட்களில் இயேசு மாம்சமாய் அந்த தேசத்தில் எல்லாம் அவர் ஊழியம் செய்து கொண்டு வருகிறாள். என்ன கேள்விப்படுகிறார்? அவர் குருடரை பார்க்க வைக்கிறார், அவர் செவிடரை கேட்க வைக்கிறார், அவர் முடவனை நடக்க வைக்கிறார், அவர் சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இப்படிப்பட்ட அதிசயங்களை நாங்கள் பார்த்ததே இல்லையே. அவர் மரித்தோரை கூட உயிரோடு எழுப்புகிறார். அவரிடத்துல வல்லமை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. அவர் வார்த்தையில் தான் என்ன வல்லமை, அவருடைய தொடுதலில் என்ன வல்லமை, அவருடைய பார்வையில் என்ன வல்லமை. ஒரு வார்த்தை சொன்னார், மரித்து 4 நாளான லாசரு வெளியே வந்தார். இதையெல்லாம் அவள் கேள்விப்படுகிறாள். அவள் கேள்விப்படும் பொழுது அவருடைய இருதயத்தில் ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை புறப்பட்டு வருகிறது. ஓ, அவ்வளவு வல்லமையா இயேசுவுக்கு, அந்த இயேசுவையும் நான் பார்ப்பேன். அவள் சொல்லுகிறாள், நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லு. கரங்களை தலையிலேயே சொல்லுங்களேன், அவர் வஸ்திரத்தை நான் தொட்டால் போதும். ஏன்னா அவர் பார்வையில் அவ்வளோ வல்லமைங்க. இயேசுவோட பார்வையில், இயேசுவோட பேச்சில் அவ்வளோ வல்லமை, இயேசுவோட ஒரு வார்த்தை சொன்னால் அவ்வளோ வல்லமை. இவ்வளோ அவர் உமிழ்நீரை துப்பி அதிலிருந்து ஒரு சேறு உண்டாக்கி ஒரு குருடனுடைய கண்களை தொட்டார், அந்த கண்களில் பார்வை உண்டானது. அப்போ இயேசுவோட உமிழ்நீரில் கூட அவ்வளவு வல்லமை. அந்த வல்லமையுள்ள இயேசுவை பற்றி அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ கேள்விப்பட்டதோ, அவளை எப்படியாவது, அவரை எப்படியாவது நான் போய் பார்ப்பேன், அவரை நான் ஒரு வஸ்திரத்தை, ஒருவேளை அவரை தொட முடியல, அவரிடத்தில் பேச முடியலனா கூட அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகியில் நான் தொடுவேன் என்றே உள்ளத்தில் அவள் எண்ணிக்கொண்டாள். வாசிங்கள், 28. ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். அவருடைய வஸ்திரத்தை, இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை தொட்டாள். வாசிங்க, உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவோமா. அவர் நல்லவர், அவர் நல்லவர். உடனே அவளுடைய வஸ்திரத்தின் ஊரல் நின்று போயிட்டு, கொஞ்ச நேரம் ஆகல, அரை மணி நேரம், ஒரு மணி நேரம், நாளைக்கு அல்ல, உடனே வஸ்திரத்தின் ஊரல் நின்று போயிட்டு. இதாங்க இயேசு கிறிஸ்துவோட வல்லமை. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் கர்த்தர் பரிபூரண சுகத்தை அவர் கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இயேசுவினுடைய வல்லமையை கேள்விப்பட்ட ஒரு பெண்ணுக்கு அவர் சுகத்தை கொடுத்ததாக வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். இந்த நாட்களில் கூட கர்த்தர் அப்படியே நமக்கும் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். காரணம், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்று என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வல்லமை உள்ள தேவன். அவர் அப்போ உடனே அவள் வேதனை நீங்கி, வேதனை எல்லாம் நீங்கி போச்சு. இன்றைக்கி வேதனை நீங்கணும்னு யாரெல்லாம், அந்த வேதனையில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் எப்போ அந்த வேதனை நீங்கும்னு சொல்லி. வேதனை இல்லாதவங்களுக்கு அது புரியாது. வேதனையோடு இருக்கிறவங்க எப்போ இந்த வேதனை நீங்கும் அப்படின்னு ஆசையாக இருப்பாங்க. அப்போ அந்த பெண்ணுக்கு வேதனை எல்லாம் நீங்கி போயிட்டு, வேதனை நீங்கின உடனே அவளுக்கு சந்தோஷம். இன்றைக்கி நாம் நினைக்கிறோம்ல, சந்தோஷம் கிடைக்கணும், வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும்னு. அந்த சந்தோஷத்தை இயேசு கிறிஸ்து கொடுத்தார். கரங்களுக்கு அல்லலையே சொல்லுவோம், இந்த நாளை அதை செய்ய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அப்ப நம்ம அடுத்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து வியாதியில சுகம் கொடுக்கிறவர். அடுத்து பயத்திலிருந்து அவர் விடுதலை கொடுக்கிற தேவன் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு பயத்தோட அநேக காரியங்களை இன்னைக்கு கேள்விப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறோம். நம்ம கண்ணில் கூட பார்க்கல, ஆனால் காதால் கேட்கும் பொழுதே நம்ம உள்ளத்தில் என்ன வந்துடுது? பயம் வந்துடுது. அப்போ பயத்தோடு இன்னைக்கு கலங்கிட்டு இருக்கோம், என்ன நடக்குமோ, அடுத்து என்ன நடக்குமோ, அடுத்த நாள் என்ன நடக்குமோ, அடுத்த நிமிஷம் என்ன நடக்குமோ, அப்படிப்பட்ட ஒரு பயத்தினுடைய
சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் அந்த பயத்தை எல்லாம் நீக்கி நமக்கு ஒரு திட நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அப்போஸ்தல நடவடிக்கைகள் புஸ்தகம் 27 ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். கடல்ல பயணம் பண்ணுகிற ஒரு கப்பலில் இருந்தவர்களுடைய நிலைமையை நம்ம பார்க்கிறோம். என்ன கொடுக்கப்பட்டிருக்குது? அவங்க பிரயாணம் பண்ணி கொண்டு போகிறார்கள். திடீரென்று கொஞ்ச நேரத்துக்குள்ளே அப்போஸ்தல நடவடிக்கைகள் 27:14 சொல்லப்பட்டிருக்கிறது. கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோக்லியதான் என்னும் கடும் காற்று அதில் மோதிற்று. கடும் காற்று அதில் மோதிற்று. இன்னைக்கு காற்று போல, கடும் காற்று போல வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் இன்னைக்கு உனக்கு மோதி கொண்டு இருக்கலாம். அந்த ஆள்ல பார்த்தா கடும் காற்று கொஞ்ச நேரத்துக்கு நல்லா தான் இருந்த மாதிரி இருந்துச்சு, எல்லாம் சுமூகமா போயிட்டு இருந்துச்சு. தீமை இது மாதிரி வர்றதுக்கு இல்லாம நல்லா தான், நல்ல செய்தி தானே இருந்தோம், நல்லா சந்தோஷமா இருந்தோம். ஆனா கொஞ்ச நேரத்துக்குள்ள, அதெல்லாம் ரொம்ப நேரம் வரல, கொஞ்ச நேரத்துக்குள்ள என்னாச்சா? கடும் காற்று அதில் மோதிட்டா, கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டது. அதுக்கடுத்து பாக்குறோப்பா 17, சொறி மணலிலே விழுவோமோ என்று பயந்து, பயம் பிடிச்சிருச்சு. எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு தெரியல, பயம். 18 வசனத்தில், சில சரக்குகளை கடலில் எறிந்தோம். உள்ளேருந்து வெயிட்டை குறைக்கிறதுக்காக உள்ளேருந்து சரக்குகள் எல்லாம் வெளியில் எறிகிறோம். கொஞ்ச நேரம் போனால் கப்பலில் இருக்கிற தளவாடங்களில் எங்கள் கைகளினாலே எடுத்து எறிந்தோம். எவ்வளோ பட்ட ஒரு வேதனை பாருங்கள். தங்க கையாலே வெயிட், ஏன்னா உள்ளே முழுகி போகும், உயிர் போயிடும். அந்த பயம் ஆட்கொண்ட உடனே அவங்க என்ன செய்கிறாங்க? தன்னுடைய கைகளினாலே எடுத்துட்டு போடுறாங்க. 20 வசனம் சொல்லுது, அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படலை. ஒரு நாள் இருட்டாக இருந்தாலே நமக்கு எப்படி இருக்கும்? கடலில் கரையும் காணோம், ஒன்றுமே தெரியல. எப்படி இருக்கு? ஒரே இருட்டு, சூரியனையும் பார்க்கல. இரவுல நட்சத்திரமாவது தெரியுமா? சரி, பகல்ல தான் சூரியன் தெரியல, இரவுல நட்சத்திரமாவது தெரியுமா ஒரு நம்பிக்கை வர்றதுக்குன்னு சொல்லி நட்சத்திரங்களை பார்த்தா அதுவும் தெரியல. பகலா இரவா? இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அப்படிதான் நடந்துட்டு இருக்கோம். பகலா இரவா ஒண்ணுமே என்ன நடக்குதுன்னே தெரியல. சில பேருக்கு அதிகமா பிரச்சனைகள், மன குழப்பங்கள் வரும்பொழுது மூளையை வேலை செய்யாம போயிடுது. என்ன செய்யறாங்க? ட்ரெஸ் பண்றாங்களா? சாப்பிடுறாங்களா? என்ன சூழ்நிலை நடக்குது? எதுவுமே தெரியல. அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுறாங்க. இங்க இவங்களுக்கும் அநேக நாளாய் சூரியனை பார்க்கல, ஆனா பெரும் மிகுந்த காற்றும் மழையும் மட்டும் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கு. அப்புறம் அவங்க நினைக்கிறாங்க, இனி தப்பி பிழைப்போமோ என்ன நம்பிக்கை முழுமையும் அற்று போயிடுச்சு. எவ்வளவு ஒரு வேதனையான சூழ்நிலை. இன்னைக்கு நம்பிக்கையே இல்லை. எல்லா நம்பிக்கையும், நான் வச்சிருந்த கொஞ்சம் நம்பிக்கை கூட அழிஞ்சு போச்சு, முழு நம்பிக்கையும் அற்று போயிட்டு என்ற நிலைமையில யாராவது இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்க இந்த நாளில் போதுமானவராக இருக்கிறார். முழு நம்பிக்கை அற்ற சூழ்நிலையில அவங்க சாப்பிடக்கூட, அநேக நாளால் சாப்பிடல, சாப்பிடவே தோணலை. பிரச்சனைகள் அதிகமான சாப்பாடு உள்ளன செய்யாது, இறங்கவே இறங்காது. அநேகருக்கு அந்த அனுபவம் இருந்திருக்கும். அப்போ அந்த நாளில் அவங்களுக்கு சாப்பிடவே முடியல. அப்போ சாப்பிடாமல், அநேக நாளாக சாப்பிடாமல் இருந்தாங்க, ரொம்ப வருத்தத்தோடு இருந்தாங்க. இந்த நேரத்தில் தாங்க ஒரு காரியம் நடக்குது. அப்போஸ்தலனாகிய பவுல் தேவ மனுஷன் அந்த கப்பலில் இருக்கிறாரு. தேவனுடைய மனுஷன், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர், இயேசு கிறிஸ்துவால தெரிந்து கொள்ளப்பட்டவர், இயேசு கிறிஸ்துவர் இரட்சகராக கொண்டவர், இயேசு கிறிஸ்துவுக்காக நான் வாழ்வேன் என்ற வைராக்கியத்தோடு இருக்கிற பவுல் அந்த கப்பலில் இருக்கிறாரு. அவர் எழுந்திருச்சு எல்லாருக்கும் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீங்க பயப்படாதீங்க. 22 படிங்க. ஆகிலும் திடமனதா இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன், கப்பர் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. 21 சொல்லியிருக்கிறாரு. நான் முதல்லயே உங்களுக்கு நான் சொன்னேன், சில நேரங்களில் தேவ ஊழியக்காரர்கள், தேவனுடைய மனுஷர்கள் சில பிரச்சனை வருவதற்கு முன்னமேயே சொல்லுவாங்க, இந்த பிரச்சனை வரப்போகுது, நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அநேகர் அதை செவி கொடுக்கறதே இல்லை, அதை பற்றி ஒரு பொருட்படுத்துறதே இல்லை. இங்கே பவுல் அப்போஸ்தலன் முன்னாடியே சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? இப்படிப்பட்ட பிரச்சனை வரும்னு சொல்லிட்டாரு. ஆனால் அவங்க கேட்கவே இல்லை, அவங்க நம்பிக்கையே வைக்கல. யார் மேலே நம்பிக்கை வச்சாங்களா? கப்பல் ஓட்டுகிறவர்கள் மேலே நம்பிக்கை வச்சாங்களா? இன்னைக்கு மனுஷனுடைய நம்பிக்கை எல்லாம் அப்படி தான் இருக்குது. பார்க்கறதும் அறிவுக்கு எட்டின அந்த நம்பிக்கை தான் அவங்க நினைக்கிறாங்க. தேவ மனுஷனை பற்றி அவங்க நினைக்கவே இல்லை. ஆனால் இப்போ பவுல் என்ன சொல்கிறாரு? என்ன சொல்கிறார்?
சொல்றாரு, நான் சொன்னதை நீங்க கேட்கவே இல்லை, ஆகையினால இந்த பாடு அனுபவிங்க. அப்படி சொல்லல அவர் சொல்றாரு. இப்ப மனுஷனா இருந்தா என்ன சொல்லுவோம், நான் அப்பவே சொன்னேன், நீ கேட்காம போயிட்ட, அப்ப நீ அனுபவிச்சுதான் ஆகணும்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த பவுல் அப்போஸ்தலன் நான் அப்படி சொல்லல, நான் சொன்ன நீங்க கேட்கல, பரவாயில்ல, இப்ப கூட பரவாயில்ல, இப்ப பயப்படாதீங்க. என்ன விஷயம், திடமனதாயிருங்கள், திடமனதாயிருங்கள் சொல்லி ஒரு தைரியத்தை அவர் சொல்லுகிறார். கப்பர் சேதமே அல்லாம ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது, உயிருக்கு சேதமே வராதுங்க. இப்போ சொல்கிறாரு அவர். இப்போ அவங்களாம் கேட்குறாங்க, ஏன்னா ரொம்ப மோசமான சூழ்நிலையில் வந்துட்டாங்க, நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில் வந்துட்டாங்க. இப்போ தான் தேவ மனுஷனுக்கு செவி கொடுக்குறாங்க. நிறைய பேர் ஆபத்து ரொம்ப ரொம்ப மோசமான நேரத்தில் வரும்போது தான் ஏசு என்ன சொல்கிறாரு, ஏ பைபிள் என்ன சொல்லியிருக்குது, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னு கேட்க வருவாங்க. சரி, அப்பயாவது கேட்க வந்தாங்களே, பாருங்கள் இந்த அப்போஸ்தலர், இந்த பவுல் அப்போஸ்தலர் சொல்லும்போது அவங்க கேட்குறாங்க என்ன சொல்றாரு. நான் ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவருமாகிய தேவனுடைய தூதனானவர் ராத்திரியிலே எனக்கு இன்று இந்த ராத்திரியிலே எனக்கு வந்து நின்று பவுலே பயப்படாதேன்னு சொன்னார். அது மாத்திரம் அல்ல, உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற யாவருக்கும் நான் தயவு பண்ணுவேன்னு சொல்லி இருக்கிறாரு. ஆகையினால அவர் நம்மை பாதுகாப்பார். உடனே அந்த ஜனங்க என்ன செய்யறாங்க, 25 வாசிங்க. ஆனபடியினால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். யாரு அந்த ஆண்டவர் நம்ம மேல் நம்பிக்கை வச்ச ஒரு தேவ மனுஷன் அந்த கப்பலில் இருந்தாருங்க. ஒரு தேவ மனுஷன், அந்த ஒரு தேவ மனுஷனாக நீங்கள் இருந்தீங்கன்னா, நான் இருந்தோம்னா எத்தனையோ பேரை தப்பு வைக்கலாம். இன்றைக்கு நமக்கு எப்படி அவங்க நல்லா இருக்கிறாங்களா ஏதற்கு அதை நம்ம பொருட்படுத்தாமல் இருந்தோம்னா அத்தனை பேரும் அழிந்து போக வேண்டியதுதான். ஆனால் அந்த ஒரு தேவ மனுஷன் எழும்பி திடன் சொல்லுகிறார். இன்றைக்கி தேவனுடைய மனுஷர்கள் எழும்பி திடன் சொல்ல வேண்டும். நம்ம சோர்ந்து போகக்கூடாது, நம்மளும் பலவீனப்படக்கூடாது, நம்ம எழும்பி திடன் சொல்லணும். பயப்படாதீங்க, அது ஒன்றும் நடக்காது, சர்வ வல்லமை உள்ள தேவன் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறாருன்னு திடன் சொல்லணும். அவன் ஏழ்ச்சி அந்த திடன் சொன்ன உடனே என்ன சொல்ற, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறேன் சொல்றார். இன்னைக்கு கர்த்தருடைய அந்த வார்த்தையில அந்த பவுல் நம்பிக்கையாக இருந்தார். இன்னைக்கு அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவை பார்த்து அந்த கேள்விப்பட்டதான் அவ மேல அவ்வளோ ஒரு நம்பிக்கை வச்சு அவ போனதுனால சுகம் பெற்றாள். அடுத்து இந்த இடத்துல பார்க்கிறோம் கர்த்தருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை. இன்றைக்கு நம்ம இயேசுவை நம்ம பார்க்கல, ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நம்மகிட்ட இருக்கு. அது ஜீவனுள்ள வார்த்தை, இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தில் கருக்கான வார்த்தை, வல்லமை உள்ள வார்த்தை. இந்த வார்த்தையின் மேலே நம்பிக்கை வச்சிருந்தாரு. இன்றைக்கி நம்ம வார்த்தையில் நம்பிக்கை வச்சோம்னா நம்ம பிழைப்போம், வார்த்தையில் நம்பிக்கை வச்சோம்னா நம்ம சந்தோஷமாக இருப்போம். அந்த வார்த்தையில் நம்பிக்கை வச்சா வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னா அணுகாது. கரங்களை உதாலையிலேயே சொல்லுவோமா, அவர் சொன்னால் சொன்னது தாங்க, அதாங்க வல்லமை உள்ள வார்த்தை. நம்முடைய தேவன் அவர் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார், அவருடைய வார்த்தை மாறவே மாறாது. அவர் உண்மை உள்ளவர், அவர் மாறாதவர், அவர் அந்த வார்த்தை மேலே தேவனுடைய பிள்ளையாகிய பவுல் நம்பிக்கை வச்சார். அந்த நம்பிக்கை நான் வைத்திருக்கிறேன்னு சொன்னார். உடனே அதை கேட்டவங்களாம் நம்பிக்கை வைக்க ஆரம்பித்தாங்க. நம்பிக்கை வைத்ததோ என்னாச்சு, அந்த 27 அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க. மற்றவர்களில் சிலர் பலகைகள் மேலும் சிலர் கப்பல் துண்டுகளின் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். கரங்களை சொல்லுவோமா, இன்றைக்கு நம்ம தப்பி கரை சேருகிறது தான் தேவனுடைய சித்தம், அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். எந்த பிரச்சனையில் இருந்தாலும் சரி, கப்பல் சேதம்னு நான் சொல்ல வரல, எந்த பிரச்சனையா இருந்தாலும், எப்படிப்பட்ட பயமா இருந்தாலும், நம்பிக்கையே அற்றுப்போன சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவர் செய்கிறார். நான் அவர் மேலே நம்பிக்கை வைக்கும்போது, அவர் வார்த்தையில் நம்பிக்கை வைக்கும்போது, இவ்விதமாக எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். கரை சேர்க்க அவர் போதுமானவராக இருக்கிறார். என்ன நடக்குமோன்னு யாராவது வந்து சொன்னாங்கன்னா நம்மளும் என்ன நடக்குமோ அப்படி சொல்லவும் கூடாது, நினைக்கவும் கூடாது. நமக்கு வருகிறதெல்லாம் என்ன, உன்னதமானவருடைய மறைவில் நான் இருக்கிறேன், ஆகையினால நான் தப்பி கரை சேர அவர் போதுமானவராக இருக்கிறேன். என் பாதுகாப்பு அவர், என் கோட்டை அவர், என் நம்பிக்கை அவர், அவர்
ஆண்டவரே என் நம்பிக்கைன்னு தாவீது சொல்றாரு. அவருடைய வார்த்தை எனக்கு நம்பிக்கையா இருக்கிறதுன்னு சொல்றாரு. இன்றைக்கு அவருடைய வார்த்தை மேல நம்ம நம்பிக்கை வைத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில் நம்ம ஆராய்ந்து பார்த்து அந்த வார்த்தையில நம்பிக்கை வைத்தோம்னால் நாம் பிழைத்து கொள்வோம், கரை சேருவோம், ஜெயம் நமக்கு கிடைக்கும், சந்தோஷம் நம்ம வாழ்க்கையில உண்டாகும். இன்னைக்கு எந்த பிரச்சனையில போராட்டத்தில் இருந்தாலும் கர்த்தர் விடுவிக்க போதுமானவராக இருக்கிறார். கரங்களை எடுத்து அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். 1 ராஜாக்கள் 17:12. அதற்கு அவள், பானையில் ஒரு பெரி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். இங்கே ஒரு 7 விதவையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு 7 விதவை, அவங்களுக்கு ஒரு குமாரன். அந்த குமாரன் அவங்க விறகு பொறுக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு விறகு பொறுக்கிட்டு இருக்காங்க? தேசத்தில் பஞ்சம், சாப்பாட்டுக்கு வழி இல்லை, பஞ்சம், தரித்திரம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா கடன் 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 சொல்லுவாங்க. யாரை போய் கேளு, கடன்ன்றாங்க. ஒரே பிரச்சனை தரித்திரம். இன்னைக்கு இந்த தேசத்தில் தரித்திரம் வந்து தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த அந்த மாதிரி சூழ்நிலையே அங்கே அந்த நாளில் வந்தது. எப்படி பஞ்சம், அந்த பஞ்சத்தில் அந்த 7 விதவை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களா? விறகு பொறுக்கிட்டு இருக்கிறாங்களா? எதுக்கு? பானையில் கொஞ்சம் மாவு இருக்கான். எவ்வளோ மாவு? 1 பிடி மாவு. கொஞ்சம் மாவு கூட 1 பிடி தான் இருக்கான். பானையில் 1 பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயும் இருக்குது. அதில் அது இல்லாமல் வேறு ஒன்றுமே என்கிட்ட இல்லை. அதில் 2 அடைய பண்ணி நானும் என் குமாரனும் சாப்பிட்டுட்டு அதோடு என்ன செய்ய போகிறோம்? செத்து போகணும். ஏன்னா சாப்பாடு இல்லை. பஞ்சத்தில் சாப்பாடு இல்லாமல் யார்கிட்டையும் நாங்கள் போய் கேட்க முடியாது. தேசத்தில் செழிப்பு இருந்தாலாவது யாருக்கிட்டையாவது இருக்கிறவங்க கிட்டையாவது கேட்கலாம். ஆனால் தேசமே பஞ்சம், யாருக்கிட்டையும் கேட்கவே முடியாது. ஆகையினால நாங்கள் என்ன பண்ண போகிறேன்? சாப்பிட்டுட்டு நாங்கள் செத்து போகணும். அவ்வளோதான், அடுத்த வேளைக்கு சாப்பாடு இல்லை. அதுக்கு தான் 2 விறகு பொறுக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க அந்த அம்மா. அப்போ எவ்வளோ ஒரு ஒரு அவங்க மனநிலைமை எப்படி இருந்திருக்கோம் பாருங்களேன். அந்த ஒரு வேளை தான் சாப்பாடு, அடுத்த வேளை தான் சாப்பாடு கிடையாது, சாக போகிறோம். அவ்வளோ ஒரு தரித்திரம், அவ்வளோ ஒரு பஞ்சம், நெருக்கடி. இன்றைக்கு கூட நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா கடன் வந்து லட்சக்கணக்கில் சார் சொல்லுவாங்க. சாதாரணமாக சொல்கிறாங்க. எப்படி? எத்தனையோ லட்சம் அப்படி சொல்கிறாங்க. அப்போ அந்த லட்சத்தை இவங்களை பார்த்தா தரித்திரத்தில் இருக்கிறாங்க, எப்படி அடைப்பாங்கன்னே நம்ம நினைக்கவே முடியாது. அப்படி ஒரு கடனை வாங்கி சிலர்லாம் வைத்திருக்கிறாங்க. அப்போ தேசத்தில் கடன் பிரச்சனை அப்போ அப்படி தான் நிறைய வந்துட்டு இருக்குது. இப்போ இந்த நாளில் இயேசு கிறிஸ்து அதிலிருந்து மீட்க போதுமானவராக இருக்கிறார். அதிலிருந்து அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து மீட்க போதுமானவராக இருக்கிறார். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், சகலமோ நடக்கும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். என்னுடைய வாழ்க்கையில் கூட இது மாதிரி அநேக நேரங்களில் ஆண்டவர் உதவி செய்கிறத எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அனுபவித்தோம். கடன் இல்லை, ஆனால் தேவை ஏற்படும் பொழுது அவரை நோக்கி பார்த்தோம். நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூட ஜபத்தினால தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களே சிந்தைகளே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும் என்று பிலிப்பியர் 4:6-7 சொல்லி இருக்கிறத அந்த வார்த்தை மேல நம்பிக்கை வச்சு நான் அப்படியே ஜபித்தேன். எவ்வளோ ஒரு ஆச்சரியமா, கவர்மெண்ட்லேருந்து ஏதோ ஒரு அரியர்ன்ற பேரில் எனக்கு எங்கள் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு 1 தடவை 84,000, 1 தடவை 74,000, அது மாதிரி 2 தடவை கவர்மெண்ட்லேருந்தே வந்தது. எவ்வளோ ஒரு ஆச்சரியமாக, எங்களுக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்படி கூட கர்த்தர் அதிசயங்களை செய்வாரா? அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதையும் மனுஷருடைய விண்ணப்பத்தை கேட்டு பதில் கொடுக்கிறார் என்பதையும் நாங்கள் கண்டுபிடிச்சோம். அன்பிற்குரியவர்களே, அனகாப்புத்தூர் ஏஜி சபையில் வாரந்தோறும் நடைபெறும் ஆராதனையில் தேவனருளும் அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று அனுபவித்து வருகிறார்கள். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் எந்த சபைக்கும் நீங்கள் போகாதவர்களாய் இருப்பீர்கள் என்றார். அனகாப்புத்தூர் ஏஜி சபையின் ஆராதனைகளில் நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்கள் அனைவரையும் அன்பாய் கேட்டுக் கொள்கின்றோம். எங்களுடைய சபையின் ஞாயிறு ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 10:30 மணிக்கும் ஞாயிறு மாலை 7 மணிக்கும் ஆராதனை நடைபெற உள்ளது.
இவ்வாராதனைகளில் பங்கு பெறுங்கள். கர்த்தரின் ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். எங்கள் சபையின் முகவரி: இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, எண் 1 டோபிகானா தெரு, அனகாபுத்தூர், சென்னை 600070, செல்போன் 9884731788 மற்றும் தொலைபேசி எண் 0442248529. எங்களது கிளை சபையின் முகவரி: பொழிச்சலூர் ஏஜி ஜெபவீடு, எண் 6 ராஜா தெரு, இந்துஸ்தான் லீவர் காலனி, பம்மல், சென்னை 600075.